இப்போதைக்கு ஃபனி புயல் காரணமாக ஒடிசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கிராமங்களை சேர்ந்த 1,100,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. 4,000 மேற்பட்ட மையங்கள் அமைச்சிருக்காங்க. 880 புயல் பாதுகாப்பு அரங்கங்களில் உணவு தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 100,000 உணவு பட்டலங்கள் ரெடியாக இருக்குது. ப்ளஸ் சப்பாத்தி பிஸ்கட் பாக்கெட்லாம் வானத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஹெலிகாப்டரோட வீரர்கள் விநியோகிக்கிறதுக்காக ரெடியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்களில் காற்று வீசிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனாலையும் பயங்கரமான புயல் காரணமாக மீட்பு பணி, நிவாரணப் பணி, மின்சாரம், பால், குடிநீர், காவல் ஆகிய இந்த துறைகளை தவிர்த்து கடலோர மாவட்டங்களில் இருக்கிற பள்ளி, கல்லூரி, அரசு மற்றும் தனியார் ரெண்டுத்துக்குமே, கடைகள், வணிக நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு பொரி நகரம் வழியாக கரையை கடக்கிற இந்த ஃபனி புயல் கரையோர பகுதி வழியாக மேற்கு வங்கத்தையும் தாக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களான ஆந்திர மாநிலத்தையும் தாக்கும். வட தமிழகத்துக்கும் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புயல் கரையை கடக்கும் பொழுது ஒடிசாவில் கடல் அலைகள் வந்து 1.5 மீட்டர் தூரத்துக்கு எழும்பும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒடிசாவுடைய புரி பகுதி வழியாக புயல் வந்து கரையை கடக்க துவங்கியிருக்கு. அங்கே 170 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கிட்டு இருக்குது. இடியுடன் மழையும் வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதே லட்சணம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே, தென் தமிழகத்தில் நடந்துச்சுன்னா வட தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய லட்சணம். இதுவே நார்த் சைடு அப்படிங்கும் பொழுது அதோடைய பாதுகாப்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள். 1 நிமிஷம் இந்த புயல் தமிழகத்தை தாக்குனா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை கவலைக்கிடம் அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போதான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.